ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெட்மி K20 Pro ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஜிமியின் முதல் ப்ரீமியம் ஹையர் எண்ட் ஃபோன் சிறப்பு அம்சங்கள் என்னென்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. Redmi நிறுவனம் அண்மையில் ஒரு ஃபோனை வெளியிட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா ரெட்மி K20 Pro சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. இந்த K20 Pro ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 சொல்லிட்டு ஒரு ஃபோனும், இன்னொன்று ரெட்மி K20 Pro சொல்லிட்டு ரெண்டு சீரியஸாக கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுமே ஹையர் எண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்துருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் ஸ்லிம்மாகவும் அழகாகவும் இருக்குன்ட்ருக்காங்க. இது முதல் ப்ரீமியம் ஹையர் எண்ட் ஃபோனுன்றதால் இதில் ரொம்பவும் ஃபீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ரெட்மி நிறுவனம் மொபைல் அறிவித்தாங்கன்னா 15,000 கம்மியாக தான் விற்பாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த ரெண்டு ஃபோனுமே 20,000 மேலேயே விலையை நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். இது ஒபோரா ப்ரைம் டிசைனில் வெளியாகிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை மிகவும் ஸ்டைலாகவும் ஒரு நல்ல கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கலர் பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் பிளாக்கு மற்றும் ரெட்டு மற்றும் ப்ளூவில் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப அதிகமாக சேல் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் பிளாக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் கஸ்டமர் மத்தியத்தில் அதிகமாக சேல் ஆகிட்டுருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா 6.39 inch அளவில் ஆல்மோட் டிஸ்பிளே எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதன் ரெவல்யூஷன் 1080x2230 pixels கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல வெளிச்சத்துலேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வைட் வைன் L1 சர்டிஃபிகேஷன் கொடுத்ததால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்க உங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் யூடியூப்பு போன்ற வீடியோக்களை நீங்கள் ஸ்ட்ரீமிங் செய்யவும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்க்குறதுக்கும் ரொம்ப லுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா HDR கண்டென்ட்களை கொண்டுள்ளதில் அமேசான் ப்ரைம் போன்ற நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் நிகழ்ச்சிகளை துல்லியமாக நேரடியாக கண்டுகளிக்க முடியும் இதில். ஸோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நெட்டு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் திறன் பார்த்தீங்கன்னாக்கா 8GB ரேம் மற்றும் 256GB ஸ்டோரேஜுடன் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்திருக்கு. இதோட குவாட்காம் ஸ்மார்ட் ட்ராகன் 855 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதிக ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதால இது சமூக வலைங்களில் ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோட பேட்டரி திறன் பார்த்தீங்கன்னாக்கா 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 27W குயிக் சார்ஜிங் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இந்த குயிக் சார்ஜிங் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 1000 rupees கொடுத்து தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த வித அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு மினிமம் ஒரு 20% தான் பேட்டரி குறையும். அதுவே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜோடு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கேமரா பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமராவில் 3 cameras கொடுத்துருக்கேன். 3 pinback கேமரா கொடுத்துருக்காங்க. 1 48MP கேமராவும், இன்னொன்று 8MP கேமராவும், இன்னொன்று 13MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த 8MP கேமராவில் லென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 13MP கேமராவில் அல்ட்ரா வயலட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் நல்ல தரமான புகைப்படங்களை எடுக்க முடியும், ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. 2 times ஜூம் பண்ணி இதை பார்க்க முடியும். டெலிஃபோட்டோவில் எடுக்கப்பட்டதால் புகைப்படங்கள் ஒன்று நம்ம காட்டுறோம். இந்த ஃபோட்டோ எல்லாமே டெலிஃபோட்டோ மூலமாக எடுத்துக்கிட்டது ரொம்பவும் துல்லியமாக இருக்குது. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கும் பணத்துக்கு ரொம்பவும் சரியான தேர்வுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோன் தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. இதில் குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த புஷ் நோட்டிஃபிகேஷனு அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தான் ஒரு குறைபாடாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குறைந்த வெளிச்சத்தில் செயல்படுதல் மற்றும் பேட்டரி இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்க குறைபாடுகள். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8GB ரேம் கொண்ட இந்த ஃபோன் வந்தது 30,999 rupees கொடுக்குறாங்க. 6GB ரேம் கொண்ட ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா 27,999 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கனாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஃபோட்டோஸ் மற்றும் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 48 மற்றும் 13 ஸ்டேட்
இந்த மாதிரி கேமரா கொடுத்துருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மொபைல் நான் சொல்கிறேன். ஸோ தேவைன்றவங்க இந்த மொபைல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இந்த மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். And it's a race.